ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னாக்கா, க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டு, நெருக்கடியை சமாளிப்பது எப்படி. இந்த க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டுன்றது வந்து என்ன, பர்சனல் லைஃப்லேயும் இருக்கும், அஃபிஷியல் லைஃப்லேயும் இருக்கும். அதனால் இது ரெண்டுத்தையுமே வந்து எப்படி சமாளிக்கிறதுன்றதை பார்ப்போம். நம்ம இந்த பறவை வந்து என்னென்னாக்கா, உக்காந்து நடக்குது, ஒரு கிளம்பால மிகப்பெரிய புயல் வரப்போகுது. இதுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான், ஒன்று வந்து அந்த இதுலேருந்து எஸ்கேப் ஆகணும், இன்னொன்று வந்து என்னென்னா அந்த புயலில் மாட்டிங்கன்னு செத்து போகணும். இதுதான் வந்து என்னென்னா க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டு. இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் வந்து மனுஷனோட பர்சனல் லைஃப்லேயும் உள்ளது, ப்ளஸ் வந்து அஃபிஷியல் லைஃப்லேயும் உள்ளது. இதை வந்து ரெண்டு டைப்பாக நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறதுன்றது வந்து எப்படின்னாக்கா, ஒன்று அவாய்ட் பண்ணிடுறது, அந்த க்ரைசிஸ் வராமல் இருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணவும் முடியும், வராமல் இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது இல்லை தடுக்கிறது, இல்லைன்னாக்கா அந்த பிரச்சனை வந்துச்சுன்னாக்கா அதை வந்து ஃபேஸ் பண்ணுறது. இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம எப்படி ஒன்று எந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ண முடியும், எந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்கள்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறான், இஎஸ்ஐ கார்டு அப்ளை பண்ணணும், ஒரு மாதத்துக்குள்ளே அப்ளை பண்ணிட்டணும் அப்படின்றது ரூல்ஸ்னாக்கா, அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அப்ளை பண்ணிட்டான்னாக்கா நல்லது. இன்கேஸ் வந்து அந்த ஒரு மாதத்துக்குள்ளே வந்து கார்டு அப்ளை பண்ணல, அவன் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான்னாக்கா அந்த இஎஸ்ஐ கிளைம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து லீகல் ஆக்ஷன் எடுப்பான். அந்த லீகல் ஆக்ஷன் எடுப்பான்னும் போது அதனுடைய ஃபைனு பெனால்ட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எக்கச்சக்கமாக லட்சக்கணக்கில் போகும். அப்புறம் கம்பெனிக்கு கெட்ட பேர் வர. அதனால் வந்து என்னன்னாக்கா, இது வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய க்ரைசிஸ்ஸு. எந்த ஒரு விஷயங்களையுமே வந்து அவாய்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னாக்கா, ஒரு கம்பெனியில் வந்து ஒரு டீ, காஃபி, வாட்டர், ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, இது எல்லாமே வந்து டைம் படி வந்து லிஸ்ட்டு போட்டு இந்த டயத்தில் வரணும், இந்த டயத்தில் வரலன்னாக்கா இதுக்கு வந்து பெனால்ட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ளையரை வெண்டார்கிட்டே சொன்னிங்கனாக்கா, அவன் வந்து கரெக்டாக அந்த டயத்தில் கொண்டு வந்து கொடுத்துருவான். அப்போ வந்து என்னன்னாக்கா, அந்த மாதிரியான இஷ்யூ எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அவாய்ட் பண்ண முடியாதது அப்படின்றது வந்து அது ஒரு சில பல விஷயங்கள் அவாய்ட் பண்ண முடியாதது இருக்குது. அந்த க்ரைசிஸை பற்றியும் நம்ம பார்ப்போம், எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னாக்கா, உங்களுக்கு வந்து க்ரைசிஸ் வந்து எந்த மாதிரியான க்ரைசிஸ் கம்பெனியில் இருக்கும் அப்படின்னாக்கா, ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், பர்சனல் க்ரைசிஸ், ஆர்கனைசேஷனல் க்ரைசிஸ், டெக்னாலஜிக்கல் க்ரைசிஸ், நேச்சுரல் க்ரைசிஸ், ஹேபிச்சுவல் க்ரைசிஸ். இந்த நெருக்கடின்றது, நெருக்கடி மேலாண்மைன்றது வந்து பிஸ்னஸோ இல்லை ஷேர் ஹோல்டர்ஸோ எம்ப்ளாயீஸோ கஸ்டமரோ இல்லை இன்கம், கம்பெனியினுடைய பிஸ்னஸ் இன்கமோ பிரச்சனை வராமல் இடையூறு இல்லாமல் ஹேண்டில் பண்ணுறது தான் வந்து என்னென்னா, இது எதிர்பாராத அவசரகால சூழ்நிலையில் வந்து என்னென்னாக்கா, நம்மளுக்கு வந்து நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம், இப்போ கொரோனா வந்திருக்குது அப்படின்றத எதிர்பார்க்கணும், அந்த டயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது. இன் ஃபியூச்சரில் வந்து இதே மாதிரி வந்து தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவ், ஃபிஃப்த் வேவ்னுட்டு வரும்பொழுது அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது, அதுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்து அதை வந்து என்னென்னாக்கா அந்த லிஸ்ட்டு படி வந்து கம்பெனி வந்து என்னென்னாக்கா அவங்களுடைய பாலிசி ப்ரொசீஜரில் கொண்டு வரும்பொழுது தேர்ட் வேவ், ஃபோர்த் வேவில் வந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. இந்த க்ரைசிஸ் வந்து என்னென்னாக்கா பப்ளிக் ரிலேஷன்லேயும் கஸ்டமர் சர்வீசஸ்லேயும் தான் ரொம்ப முக்கியமானது. அதில் அதை வந்து கரெக்டாக வந்து என்னென்னா கம்பெனி வந்து ஹேண்டில் பண்ணணும். அந்த கஸ்டமர் ஏன்னா நேம் கெட்டு போயிடக்கூடாது, குட்வில், அதோட ரெப்யூட்டேஷன் எல்லாம் கெட்டு போகாது இருக்கிறது வந்து என்னன்னாக்கா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபினான்ஷியல் க்ரைசிஸ், அது வந்து ஃபண்டு வரும் அப்படின்ட்டு நினச்சிட்டு வராத கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அது ஃபினான்ஷியல். பர்சனல் க்ரைசிஸ்ன்றது வந்து ஒரு ஹெச்ஆர் வந்து எவனையா டெர்மினேட் பண்ணிடுறான், உன்னை குத்திடுவோம், உன்னை பொழுத்து போட்டு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினானுங்கன்னா அது பர்சனல் க்ரைசிஸ். ஆர்கனைசேஷனல் க்ரைசிஸ் வந்து யூனியன் நாளைக்கு கொடி நட போகிறான் கம்பெனி வாசலில், ஃபேக்டரி வாசலில் அப்படின்னாக்கா அது வந்து ஆர்கனைசேஷனல் க்ரைசிஸில் வரும். ரிசைன் பண்ணுறான், அப்ஸ்காண்ட் ஆகிறான், தெஃப்ட் நடக்குது, இது எல்லாமே ஆர்கனைசேஷனல் க்ரைசிஸு. டெக்னாலஜிக்கல் க்ரைசிஸு, இதுக்கு ஒரு சின்ன கதை என்னன்னாக்கா, ஒரு ஷிப்பு, ஆயில் ஷிப்பு, அந்த ஷிப் வந்து டெய்லி ப்ரொடக்ஷன் வந்து ஒரு 2 கோடி ரூபாய்க்கு ப்ரொடக்ஷன் பண்ணுது. திடீர்னுட்டு வந்து என்ன ஆகுதுன்னாக்கா அந்த ஷிப்பில் வந்து ப்ரொடக்ஷன் நீந்து போது மிஷின் ரிப்பேர். எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, 2-3 நாள் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. ஒரு ஸ்பெஷலிஸ்ட், இந்த ஆயிலில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார், அவரை கூட்டுன்னு வந்தாச்சுனாக்கா இதை வந்து நம்ம உடனே சரி பண்ணிடலாம் அப்படின்னோடனே அவருக்கு தனி சார்ட்டர் ஃப்ளைட்டு போட்டு அவரை கூட்டின்னு வராங்க. அவர் வந்து வரும்போதே சொல்லிடுறாரு, இதை வந்து நான் ரிப்பேர் பண்ணணுன்னாக்கா பார்க்கணுன்னாலே எனக்கு 50 லட்சரூபா, ரிப்பேர் பண்ணி முடித்த உடனே நான் போடுற பில்லுக்கு தான் நீ வந்து என்னென்னா பே பண்ணி ஆகணும், அது முன்னா அதுக்கப்புறம் வந்து முடியாது, நெகோஷியேட்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரிமெண்ட்லாம் போட்டு அவர் வராரு. வந்த உடனே கப்பல் இன்ஜின்லாம் சுற்றி, இன்ஜின் ரூம்லாம் சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்துட்டு என்னன்னாக்கா ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு இந்த போல்டு நட்டு ரெண்டு கொண்டு வர சொல்கிறாரு. ஒரு 12 நம்பர் போல்டை கொண்டு வர பண்ணுறாரு. கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே என்னன்னாக்கா அந்த போல்டை கட்டி மாட்டுறாரு. அந்த போல்டோட விலை வந்து 10 ரூபா.
அவர் திரும்ப ஊருக்கு போய்ட்டு 1 கோடி ரூபாய்க்கு பில்லு போடுறாரு. பில்லு போட்ட உடனே என்னன்னாக்கா, அந்த என்னப்பா 10 ரூபா போல்டுக்கு வந்து நீ வந்து 1 கோடி ரூபா 1 கோடி ரூபாய்க்கு பில்லு போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாதுன்னா, ஏற்கனவே அக்ரிமெண்ட்டு கான்ட்ராக்டை போட்டு அதை ஒத்துக்கினதுனால வந்து என்னென்னா அந்த 1 கோடி ரூபாயை கொடுத்து தான் ஆகணும். இந்த மாதிரியான டெக்னாலஜிக்கல் க்ரைசிஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னாக்கா, அது வந்து ஷட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு அதை வந்து ஃபுல்லாக மொத்த போல்டையும் கைட்டின் மாட்டி கிட்டி எல்லாத்தையும் ஃபுல்லாகவோ தரவோ பண்ணிகிட்டு இருந்தாங்கனாக்கா இந்த டெக்னாலஜிக்கல் க்ரைசிஸ் வராது. இது வந்து இந்த டெக்னாலஜிக்கல் க்ரைசிஸ்ன்றது வந்து என்னென்னாக்கா மெடிக்கல் இண்டஸ்ட்ரியிலையும் வரும், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வரும், எல்லாத்துலேயுமே வந்து இந்த மாதிரியான க்ரைசிஸ் வரும். அதனால் இந்த க்ரைசிஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது, அது வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்றது எப்படின்னாக்கா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி அதை மெயின்டைன் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து என்னென்னாக்கா செக்லிஸ்ட்டு போட்டு அந்த செக்லிஸ்ட்டு போட்டு ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா மேக்ஸிமம் அதையும் மீறி வந்ததுனாக்கா செஞ்சு தான் ஆகணும். ஓகே, நேச்சுரல் க்ரைசிஸு, இந்த கொரோனான்ற மாதிரி ஹேபிச்சுவல் க்ரைசிஸு, இது வந்து என்னென்னாக்கா ப்ரோக்ராஸ்டினேஷன், நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன்னால் வந்து பல பிரச்சனைகள் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு, என்னன்னாக்கா இந்த பிரச்சனையினால் வந்து வரக்கூடிய லாப நஷ்டம் என்னன்னாக்கா, இப்போது நீங்கள் ஒரு 10,000 ரூபா பேங்க்கில் வித்ட்ரா பண்ணிவிட்டு பையில் போட்டுன்னு போகிறீங்க, பஸ்ஸில் பயங்கர கூட்டமாக இருக்குது, சரி பஸ்ஸில் போனால் 10 ரூபா ஆகும், ஆட்டோவில் போனால் வீட்டுக்கு போனால் 100 ரூபா ஆகும் அப்படின்னும்போது பேக்கெட்டில் 10,000 ரூபா அந்த பஸ் அந்த ரூட்லலாம் பிக் பேக்கெட் ஜாஸ்தி அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுனாக்கா நீங்கள் ஆட்டோவில் போகிறது வந்து என்னென்னா சேஃப்டி, இதுதான் வந்து ரிஸ்க் அசஸ்மெண்ட். இந்த பஸ்ஸில் நம்ம 90 ரூபா நான் மிச்சம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 10,000 ரூபாயை வந்து நீங்கள் நஷ்டமடைகிறதுக்கு பதில் நீங்கள் வந்து அந்த 100 ரூபாய் லூப் பண்ணிவிட்டு அந்த 100 ரூபா உங்களால் பேர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனாக்கா 100 ரூபாய் பேர் பண்ணிவிட்டு இன்கேஸ் கம்பெனிலேயே வந்து இந்த மாதிரி போய் பணம் எடுத்துகிட்டு வித்ட்ரா பண்ணிடுவானாக்கா இந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்டை கம்பெனியில் சொல்லிடுறது நல்லது. ஓகே, ரெண்டாவது வந்து என்னென்னாக்கா பிஸ்னஸ் இம்பேக்ட் அனாலிசிஸு, பிஸ்னஸில் வந்து என்னென்னாக்கா எந்த ஒரு தொழில் நடத்துகிறவனு வந்து கம்பெனிக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப முக்கியமாக இருப்பாங்க. அதனால் வந்து இதனால் இந்த பிரச்சனையினால் இந்த க்ரைசிஸ்னால் வந்து என்னென்னாக்கா அதாவது கெட்ட பேர் வந்ததுன்னா அதை வந்து வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது வந்து முழு முயற்சியில் எடுத்து செய்வாங்க. அதுக்கடுத்தது வந்து என்னென்னாக்கா இந்த க்ரைசிஸ்னால் கவர்மெண்ட்டு லீகலாக என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கும், கம்பெனி மேலேயோ இண்டிவிஜுவல் மேலேயோ மேனேஜ்மெண்ட் மேலேயோ டைரக்டர்ஸ் மேலேயோ என்ன மாதிரியான லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்றது பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த க்ரைசிஸை வந்து ஹேண்டில் பண்ணணும். நான் வந்து என்னன்னாக்கா கவர்மெண்ட்டு தானே நான் லீகலாக பார்த்துக்கிறேன் நான் பெரிய ஆள் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா போனாக்கா எந்த விதமான இதுவும் நல்லதும் நடக்காது, அதனால பிரச்சனைகள் அதிகமாக தான் போகும், கம்பெனியை மூடுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட் பிளான் முன்னிட்டு அதான் இந்த லிஸ்ட்டு வந்து செக்லிஸ்ட்டு போட்டு அந்த செக்லிஸ்ட்டு படி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வரும், அந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படி சமாளிக்கணும், ஒரு 10 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபேக்ட்ரியில் 10 பேர் ஒன்றா சேர்ந்து தனியாக பேசின்னு இருந்தாங்கன்னா உடனே வந்து என்னன்னாக்கா அந்த HR வந்து ஏதாவது வந்து யூனியன் கிணியன் ஆரம்பிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து இதை மானிட்டர் பண்ணிக்கினே இருக்கணும். இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க யூனியன் ஆரம்பிப்பாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கினேன் உடனே வந்து அந்த 10-ல் வந்து 2 டிக்கெட்டை கழட்டி விடணும், அதுக்குரிய அந்த மாதிரியான அவங்களெல்லாம் வந்து வெளியேற்றுறதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்றத லிஸ்ட்டு போட்டு வச்சு அவங்கள வந்து வெளியில் அனுப்பது, இதுதான் வந்து என்னன்னாக்கா கம்பெனியில் உள்ள க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டு. எஸ்பெஷலி வந்து இந்த HR-க்கு வந்து ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டு, அதை வந்து என்னன்னாக்கா என்ன மாதிரியான ரிஸ்க் எல்லாம் இருக்குது அப்படின்றத லிஸ்ட்டு போட்டு அதை சால்வ் பண்ணுறது அப்படின்னு மேனேஜ்மெண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அந்தபடி அந்த ப்ராசஸ் படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கனாக்கா ஓரளவுக்கு 90% வந்து க்ரைசிஸை மேனேஜ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச், பை.